ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புதினா செடி மருதாணி செடி மல்லிப்பூ செடி இதெல்லாம் நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க இந்த செடிலாம் உங்களுக்கு எப்படி வளருது அப்படின்னு கேட்காம போனவங்களே கிடையாது இப்போ இந்த செடியெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் புதினா செடி வைக்கும்போது அதோட இலைகள்லாம் நம்ம பறிச்சிட்டு அதோட காம்பு பகுதியை ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு அதை நம்ம போட்டு வச்சிடணும் இது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி மருதாணியிலையும் அதோடய இலைகள்லாம் நம்ம பறிச்சிட்டு அதோடய காம்பு பகுதியை ஒரு பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாலேயோ நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டு வச்சிடணும் பாட்டிலில் உள்ள தண்ணியில் புதினா காம்புகள்லாம் போட்டு வச்சு இன்னையோட அஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தொட்டியில் ஃபுல்லாக நல்லா மண் நிரப்பிட்டு இதை நம்ம நட்டு வச்சிடலாம் மருதாணி உள்ள காம்பு பகுதியெலாம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சு இன்றையோட பத்து நாள் ஆகிடுச்சி இப்போ தான் லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ பதினஞ்சாவது நாள் ஆயிடுச்சு நிறைய இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நிறைய காம்புகள் வந்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் ஒரு சில காம்புகளில் தான் இந்த இலைகள் வந்திருக்கு ஒரு சில இதில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சில காம்புகள் காஞ்சே போயிடும் அதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த மருதாணி காம்புகள் தண்ணியில் போட்டு வச்சு இன்னையோட இருபது நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பித்ததும் தொட்டியில் நிறைய மண் போட்டுட்டு இதை நம்ம நட்டு வச்சிடலாம் இது நட்டு வைக்கும்போது தனித்தனியாக காம்பு எடுத்துகிட்டு நட்டு வைக்கணும் ஒரு தொட்டிலேயே அஞ்சாறு காம்பு வரைக்கும் நம்ம வைக்கலாம் இப்போ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒரு அஞ்சாறு காம்புகள் வரைக்கும் ஒரே தொட்டியில் நம்ம வைக்கலாம் புதினாவையும் இதே மாதிரியே வச்சிடலாம் அடுத்ததாக மல்லிப்பூ செடி பார்க்கலாம் இந்த செடியில் நம்ம வந்து இதோட காம்பு பகுதியை உடைச்சிட்டு மண் தொட்டியில் நம்ம வச்சுட்டாலே இது வளர்ந்துடும் இது தண்ணியிலலாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்ல மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு தொட்டியில் சின்னதாக உடைச்சி வச்சது இப்போ செடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் செடி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நெக்ஸ்ட்டு வேறொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ